வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட் அவைலபிளா இருக்குன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. அதாவது இந்த கவுன்சிலிங்ல எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க, அவங்களுக்கான அரசு இடஒதுக்கீட்டின் கீழே கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஜென்ரலா இருக்கட்டும், ஜென்ரல்ல வரக்கூடிய 7.5 இருக்கட்டும், ஒகேஷனலா இருக்கட்டும், ஒகேஷனல்ல வரக்கூடிய 7.5 இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் எவ்வளவு இடங்கள் அரசு இடஒதுக்கீட்டின் கீழே இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியணும். அதனால இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டி டீச்சர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருட 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எவ்வளோ இடங்கள் அரசு இடஒதுக்கீட்டின் கீழே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த வருட கவுன்சிலிங்கில் 433 கல்லூரிகள் இந்த கவுன்சிலிங்கில் பங்கேற்பதாகவும், அதில் ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், அனைத்தையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 240,000 இடங்கள் இருக்கிறதா சொன்னாங்க. அதாவது மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம போகிறது என்ன, கவுன்சிலிங் வழியாக தான் போகிறோம். அப்போ கவுன்சிலிங் வழியாக போகிறோம்னா கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் நம்ம போகிறோம். அந்த கவுன்சிலிங்கே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் வைக்கப்படுது. அப்போ அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்த வருடத்தில் மொத்தமாக வந்து ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ பேருக்கு வந்துச்சு அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலாக வந்தது 197,601 பேருக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வந்தது. இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மொத்த இடங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதாவது 176,342 இடங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு ரேங்க் வந்தது இங்கே 197,601 பேருக்கு வந்திருக்கு. ஆனால் சீட்டு இருக்கக்கூடியது எவ்வளவு, 176,342 சீட்டு தான் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதில் எவ்வளோ பேருக்கு சீட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இதை பார்த்து நீங்கள் ஒன்றும் குழம்பிக்க தேவையில்லை. இது வந்திருக்கக்கூடியதில் இந்த 197,601 பேரில் கிட்டத்தட்ட 200,000 பேர்னு வச்சுங்க. 200,000 பேரில் பல பேர் வந்து ஆப்சண்ட் ஆக போகிறாங்க. இதில் பல பேர் ஆப்சண்ட் ஆக போகிறாங்க. அதனால் இந்த 176,342 இடங்களும் கூட இந்த வருடம் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலில் சில பேர் 7.5 வருவாங்கள்ல, அரசு பள்ளியில் படிச்சுட்டு 6வதுலேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், அவங்களுக்கு மொத்த இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து அவங்களில் மொத்தமாக அந்த 7.5 ரேங்க் எவ்வளோமா வந்தது, கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் 31,788 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,228 சீட்டு மட்டுமே கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5 இருக்குது. அப்போ எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த கவுன்சிலிங்கில் பங்கேற்க போகிறாங்க, 31,788 பேர். ஆனால் 7.5 சீட்டு எவ்வளோ இருக்குது, 13,228 பேருக்கு. நீங்கள் இப்போவுமே இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும் நம்பர். ஆனால் இதில் பல பேர் ஆப்சண்ட் ஆக போகிறாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. அதனால 7.5 இந்த வருடமும் கூட இந்த 13,228 இடங்கள் கூட நிரம்பாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து நம்ம பேச போகிறது என்னன்னா இப்போ ஒகேஷ்னல். ஒகேஷ்னல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 12வது வகுப்பில் நீங்கள் வந்து ஒரு ஒரு குரூப் எடுத்து படிச்சிங்களா, பயாலஜி அது மாதிரி ஒகேஷ்னல் சில பேர் அந்த குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படித்த மாணவர்களில் அவங்களில் மொத்தமாக வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2,267 ஜென்ரல் ரேங்க் வந்திருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னலில் 3,596 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இதில் வந்து வந்திருக்கக்கூடிய கலந்துக்கக்கூடிய மாணவர்களை விட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒகேஷ்னல் மாணவர்களுக்கு அதிகமாகவே தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சீட்டு எல்லாருக்குமே கிடைக்க போகுது. இதில் மெயின் மேட்ரு ஒகேஷ்னலில் சில மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷனில் வருவாங்க. ஒகேஷ்னலில் வரக்கூடிய 7.5 மாணவர்கள் 435 பேர் கலந்துக்க போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒகேஷ்னலில் 7.5 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ இருக்குன்னா 262 சீட்டு தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள். அதனால எல்லாருமே கலந்துக்குருவாங்கலாம் நீங்கள் கிடையாது, இதில் பல பேர் கலந்துக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன், இதுதான் இந்த வருஷத்தோட கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது அது வேற, அது முன்னாடியே நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கவுன்சிலிங் வழியாக போறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு வழியில தான் போறீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நண்பா, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கவுன்சிலிங் நெருங்க போகுது. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு கடகடகடகடன்னு நடக்க போகுது. அதனால நீங்கள்
ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, எல்லார் கையிலையும் வேக்கன்சி கொடுத்துட்டாங்க, மொத்த இடங்கள் எவ்வளோ இருக்குன்னு வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக இருக்கட்டும், 7.5 இருக்கட்டும், ஓகே, அனைத்து மாணவர்களுக்கும் வேக்கன்சி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வேக்கன்சியை நீங்கள் பார்க்கலாம், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட்டு வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதில் கவனிக்க வேண்டியது, இந்த 1வது ரவுண்டு முடிகிற வரைக்கும், 1வது ரவுண்டு முடிஞ்சு அதாவது 1வது ரவுண்டு முடிகிற தருவாயில் வரை இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் ஓசி சீட்டு மட்டும்தான் முடியும், ஓப்பன் கேட்டகரி சீட்டு மட்டுமே முடியும். அதுக்காக தான் அதுக்கு பெயரே வந்து பொது பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் சீட்டே நம்ம எடுத்துடலாம். ஓசிங்கிறது ஜென்ரல் சீட்டு, அனைவரும் எடுக்கக்கூடிய சீட்டு. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சீட்டு உங்களுக்கு இருக்கும், ஆனால் ஓசி சீட்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்கும், ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்டு மட்டும்தான் முடியும். அதனால இந்த ஓசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தயாராக இருங்க, ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறோம். இப்போ 1வது ரவுண்டு முடியும், அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கங்க, இவ்வளோ பேர் சீட்டே எடுக்கலைங்க, இவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலைங்க அப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் நியூஸை. 2வது ரவுண்டு மாணவர்கள் கவலையப்பட வேணாம், 2வது ரவுண்டில் இங்கே பாருங்கங்க, இவ்வளோ பேர் சீட்டே எடுக்கலை, சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலை, பார்க்க தானே போகிறோம். 3வது ரவுண்டு அப்படி சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் 1வது ரவுண்டில் நாட்டலாட்டடுன்னு வந்து, அப்புறம் 2வது ரவுண்டுக்கு வந்து, அப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் ஒழுங்காக பண்ணாமல் நாட்டலாட்டடு வந்து 3வது ரவுண்டுக்கு போய், இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துக்கள் இந்த கவுன்சிலிங்கில் நடக்கும். அதனால் மாணவர்கள் திறம்பட நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் இனிமேல் நீங்கள் காது கொடுத்து கேட்டு, இனிமேல் உங்களுக்காக பல வீடியோக்களை நான் கொடுக்கலான்னு வந்துட்டேன். இனிமேல் வந்து ரவுண்டு 1க்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும், ரவுண்டு 2க்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும், ரவுண்டு 3க்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ரவுண்டு 1ல உள்ள மாணவர்கள் எடுக்கக்கூடிய காலேஜை நம்ம எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. ரவுண்டு 2 மாணவர்கள், ரவுண்டு 2 மாணவர்களும் ரவுண்டு 1 அந்த பெரிய பெரிய காலேஜை எய்ம் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி மனநிலையில் யாருமே இல்லை. அதாவது எனக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் மேலே தான் ஆசையாக இருக்காங்க ஒழிய, ஓ இது இவ்வளோ பெரிய கல்லூரி, அந்த கல்லூரிக்குள்ளே போய் நம்ம படிக்கணுங்கிற ஆசை யாருக்குமே கிடையாது. அதனால் மாணவர்கள் பயப்பட தேவை கிடையாது. இப்போ எவ்வளோ கவர்மெண்ட் சீட் இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தயாராக இருங்க. கவுன்சிலிங் மிக விரைவில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து, அதாவது பொது கலந்தாய்வு ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து ரவுண்டு 1லேருந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் ரவுண்டு 1 முடியும், அப்புறம் ரவுண்டு 2 முடியும், அப்புறம் ரவுண்டு 3 முடியும். ஒரு ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்குது. அப்போ 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் என்ன பண்ணுறது, 1வது ரவுண்டு நடந்துக்கிட்டு இருக்கையில 2வது ரவுண்டு மாணவர்கள் இப்படி வேடிக்கை தான் பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் 2வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கையில நம்ம 3வது ரவுண்டு மாணவர்கள், சே நீங்கள் எப்படா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வெயிட் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. 1வது ரவுண்டு நடத்தி அவங்க கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கையில நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், நம்ம இப்படி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? அதுக்காக தான் இந்த கலந்தாய்வை வந்து 3 ரவுண்டாக பிரித்து போட்டு 3 ரவுண்டாக நடத்துகிறாங்க. பொறுமையாக இருங்க, ஹாப்பியாக நீங்கள் ஒரு காலேஜ் கிடச்சிரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். மறந்துடாமல் சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிருங்க. தேங்க்யூ, நன்றி, பாய்.